நமஸ்தே குட்டீஸ், நம்மளோட குட்டி இந்தி லேர்னர் சேனலில் நம்ம பிராத்மிக்கில் வந்து ஏற்கனவே மூணு ஸ்டோரி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாலாவது ஸ்டோரி உங்களோட நியூ சிலபஸ் புக்கில் பேஜ் நம்பர் 105 அதில் இருக்குது. அதோட ஸ்டோரி என்னன்னு நான் சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதோடய எஸ்ஏ போடுறேன். அது வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எஸ்ஏ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்களோட கபடோம் கா ஆதர் அப்படின்னா அந்த ஃபோர்த்து ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, அதோடய மீனிங் என்னென்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு மரியாதை. இப்போ வந்து ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு சிலர் வந்து இவங்க அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து இந்த கதையில் வந்து பண்டித் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவர் வங்காளத்தில் ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒருத்தர். அது அவங்க வந்து நல்ல வசதியானவங்க இல்லாதவங்க, ராஜா, பிரபுக்கள் இவங்க எல்லாருமே வந்து அவருக்கு வந்து மரியாதை செஞ்சாங்க. அந்த அளவுக்கு அவர் பெரிய ஒரு மனிதர். அவர் வந்து அவரோட அட்வைஸை கேட்டு தான் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யும்போது அவர்கிட்ட வந்து அட்வைஸ், அவரோட அட்வைஸை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் வந்து ரொம்ப பெரிய வித்வான் கூட, அதனால் அவரை வந்து வித்யாசாகர் இல்லைன்னா வித்யாகா சமுத்திர அப்படின்னா கல்வி கடல் அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரி பேரில் அவரை சொல்கிறாங்க. அவர் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாராம், ஒரு மொத்தமான வேஷ்டி ரொம்ப சாதாரணமாக, அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தொலை தொலைன்னு ரொம்ப ஃபிட்டாலாம் போட மாட்டார், ரொம்ப நார்மலாக. அவர் எப்படி இருப்பார்னா அவர் பார்க்குறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஒரு நாள் என்ன பண்ணார், அந்த வங்காளத்தில் வந்து ஒரு பெரிய பணக்காரர் வந்து என்ன பண்ணார், ஒரு விருந்து வைக்கிறார். விருந்துக்கு இவரை கூப்பிட்ருந்தார். அந்த விருந்தில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வராங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு காரு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு தான் வராங்க வரவங்க எல்லாருமே. அந்த விருந்துக்கு வந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணுறாரு, எப்பையும் ட்ரெஸ் போடுற மாதிரியே அந்த யூஸ்வலாக அவர் போடுற ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு சிம்பிளாக வராரு. வந்தோடனே அங்கே இருக்க அந்த வாசப்படியில் இருக்கான்லையா வாட்ச்மேன், அவன் என்ன பண்ணுறான், இவரை பார்த்துட்டு யாரோ ஒரு ஏழை போல் கூப்பிடாமையே சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை இங்கே நீலாம் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிடுறாரு, எதுவுமே பேசலை, என்னை வந்து கூப்பிட்ருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அவர் திரும்பி வீட்டுக்கு போயிடுறாரு. எல்லாம் இது கெஸ்ட்டும் வந்துட்டாங்க, வந்து எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டாங்க, இவர் மட்டும் வரல. என்னென்ன அப்புறம் விருந்து வந்து நிறுத்திட்டாங்க, விருந்து பரிமாறுறதையே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னடா அவருன்னா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை அனுப்பி அவரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இந்த தடவை அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வராரு. அவர் என்ன பண்ணாரு, முன்னாடி வந்து பல ஒரு யூஸ்ஃபுல்லாக போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் தானே போட்டு வந்தார், இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ட்ரெஸ்ஸை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி போட்டுட்டு வராரு. அவங்க பார்க்குறவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இவர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் வித்யாசாகர் மட்டும் என்ன பண்ணுறாரு, அப்பப்போ அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்கிறாரு, நீ சாப்பிடு நீ சாப்பிடு, ஏன் சாப்பிடாமல் இருக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை பார்த்து பார்த்து சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஆச்சரியம், என்னடா இவர் ட்ரெஸ்ஸை பார்த்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த விருந்து கூப்பிட்ருந்தார்லையே, அவர் வந்து இவர் வித்யாசாகர்கிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்கிறீங்க, இதுக்கு என்ன மீனிங்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த வித்யாசாகர் வந்து பதில் சொல்கிறாரு, நான் வந்து நான் சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்தேன், அப்போ வந்து உங்களோட வாயில் காப்பாளன் அதாவது வாட்ச்மேன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணான், என்னையே உள்ளேயே விடலை, என் ட்ரெஸ் வந்து சரியில்லாதனால யாரோ சாப்பாட்டுக்காக வந்துட்டாங்கன்னு சொல்லி உள்ளே விடலை, இப்போ வந்து நான் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கேன், இப்போ வந்து என்னை உள்ளே விட்ருக்காங்க, இதை நான் அதனால் என்ன தோணுது, இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு தான் இங்கே மரியாதை, எனக்கு மரியாதை கிடையாது
அதனால் என்னோடய ட்ரெஸ்ஸு தானே சாப்பிட்ணும், அதனால தான் நான் அதுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்யாசாகர் சொல்கிறாரு. இது கேட்டோடனே அந்த விருந்து கூப்பிட்டார் இல்லையா அந்த பணக்காரர், அவருக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறாரு, உடனே அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அந்த வைக்காப் அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். ஓகேவா, இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய மனிதர் அவர் வந்து சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோடனே அவங்க வந்து உள்ள அலோவ் பண்ணல. அப்போ வந்து என்னத்துக்கு, ட்ரெஸ்ஸுக்கு தான் இந்த இடத்துல மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதோட எஸ்ஸே நான் போடுறேன் குட்டீஸ். பை பை, சி யூ.